ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலர் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஏலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க், லைப்ரரி அசிஸ்டன்ட் போன்ற நிறைய வேலை வாய்ப்புகள் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் சரி, 12th படிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸுக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தர அரசு வேலைக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்டெலாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான் வைக்கிறாங்க. எந்த இன்டர்வியூவும் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சோன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அது எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் கிடையாது, ஒரு வேலை வாய்ப்புக்கு தான் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் மினிமம் சேலரி அப்படின்னா 19,900 35,400 வந்து ஆரம்ப சம்பளம், ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளுக்கு கொடுக்கறதுக்கான சம்பளம் ஸ்டார்டிங். மேக்ஸிமம் அப்படின்னா 112,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா, ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படியெல்லாம் எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன்லேயே எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி நீங்கள் ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஜூன் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஆன்லைனில் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஎன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. குரூப் சி வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன காலி இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க், லைப்ரரி கிளர்க் அண்ட் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்னு வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/6/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/6/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் July 2024 தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கு ஒரே மாதத்துக்குள்ளே எக்ஸாம் எழுதுவீங்க. அது முடிஞ்சோன்னு ஒரு 20 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அது வந்துச்சுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் நீங்கள் August 2 நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு. மகளிர் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு LDC 01, இந்த போஸ்ட் கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறப்போ. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குரூப் சியில் ஆட்களை எடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் 27 வயது, மினிமம் 18, மேக்ஸிமம் 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர் இவங்க எல்லாத்துக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,900 63,200 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கறதான் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 12வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் இன்னொன்று என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிங் ஸ்பீட், அதாவது நீங்கள் டைப் பண்ணுறது இங்கிலீஷில் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்க்கு உங்களால் டைப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடிசின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 18 முதல் 27 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா, இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 25,500 to 81,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் டிகிரி எனி டிசிப்ளினில் படித்த யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி, அது நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. இந்த வேலை வாய்ப்புக்கான இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்டில் இங்கிலீஷில் உங்களுக்கு டைப் பண்ண தெரியணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சர்டிஃபிகேட்டை பற்றியெல்லாம் எது கேட்கல, உங்களுக்கு அந்த டைப்பிங் ஸ்பீடு இருந்தால் மட்டும் போதும். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐபிகே சிஎல்கேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், நீங்கள் கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், குரூப் சியில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா 18 முதல் 28 வயதான ஜென்ரல் கேட்டகரினா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,900 to 62,300 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th or 12th ரெண்டில் எது படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கூடவே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி சயின்ஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க, 10th முடித்தாலும் சரி, 12th முடித்தாலும் சரி, கூடவே அது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி மற்றும் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இந்த வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா குரூப் சி கீழே வருது. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 to 30 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,400 to 112,400 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி ஆர்ட், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே 2 வருஷம் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து மேலே சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மேலே சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் கூட இந்த 5 இயர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உடல் ஊனமுற்றோர், அதில் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகிரினா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா 15 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதில் முன்னாள் இராணுவத்தினா 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதில் விடோஸ் விதவை, அதே மாதிரி டிவோர்ஸ் ஆனவங்க, அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஜூடிகலி செப்பரேட்டட் பட் ஆர் ஹூ ஆர் நாட் ரீமேரிட், திரும்பி கல்யாணம் பண்ணாதவங்க, இவங்க எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசி கேட்டகிரினா நீங்கள் நார்மலாகவே 35 வயதினர் அப்ளை பண்ணலாம். அதே சேம் கேட்டகரியில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை இதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்க இந்த இதுலேயே வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க, மொத்தம் 90 நிமிஷம், 90 மார்க், 90 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அது நார்மலாக அந்த இது கேட்பாங்க. ரெண்டாவது ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் நாலேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இது ரெண்டும் அப்பர் டிவிஷன் கிளர்க் மற்றும் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு வரும். மிச்சம் இருக்க லைப்ரரி கிளர்க் மற்றும் லைப்ரரி அசிஸ்டன்ட், இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மட்டும்தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின், 90 மார்க், 90 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுலேயே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண போகிறவங்க. மக்களே பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. இதுதான் இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட், என்ஐஎன்ஓடது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன். இது மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவனே பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் யூசர் லாகின், ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை, நியூ பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அனெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இதில் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டவுட் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதெல்லாமே என்டர் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பண்ண கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. அவ்வளோ மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.